கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலும் கர்த்தருடைய வார்த்தையை வண்ணமாய் நான் பகிர்ந்து கொள்வதில் நான் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்கு கடந்து செல்வதற்கு முன்பாக நாம் ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் நிறைந்த எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல காலை வேளைக்காக நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இஸ்ரவேலின் தேவன், உறங்காதவராக தூங்காதவராக ஆண்டவரே, நீர் எங்கள் இம்மட்டும் எங்களை நீர் வழி நடத்தி வந்த உம்முடைய மேலான தயவான நேரங்களுக்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். கிருபையா எங்கள் ஆயுஷ் நாளில் இன்னொரு நாளை கூட்டி கொடுத்து உமக்கு ஸ்தோத்திரம். ஆண்டவரே, சந்தோஷத்தோடு சமாதானத்தோடு சரீரத்தில் சுகபலன் ஜீவனோடு தகப்பனை இந்த நாளை நாங்கள் கடந்து வருவதற்கு உம்முடைய வார்த்தை என்னும் மன்னாவை இந்த காலை வழியில் நாங்கள் உட்கொள்ளும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் எங்களோடு நீர் இடைப்படுவீராக. தாழ்த்தியுடைய கரங்கள் ஒப்புக் கொடுக்குறோம். மீதியான நேரத்தில் என் தேவன் நீர் எங்களோடு இடைப்படுவீராக. இயேசு ஜெபிக்கிற பரலோக பிதாவே, ஆமென். சற்று நேரம் சிந்திப்பதற்காக தெரிந்து கொள்ளப்பட்ட வேதாகம பகுதி, ரோமரின் புஸ்தகம் 4:17-25 முடிய நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ரோமரின் புஸ்தகம் 4:17-25 முடிய, அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி, அவன் தான் விசுவாசித்த வருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கிறவருமாகிய தேவனுக்கு முன்பாக நாம் எல்லாரும் தகப்பனானார். ஆபிரகாமை குறித்து ரோமரின் புஸ்தகத்தில் அப்போஸ்தலன் பவுல் எழுதுகிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கும் தேவன் என்று சொல்லி. இந்த காலை வேளையிலும் நம்முடைய தேவனுக்கு ஒரு பெயர் உண்டு. யெகோவா தேவனுக்கு 1000 நாமங்கள் உண்டு. அதில் ஒரு நாமம் அப்போஸ்தலன் பவுல் இந்த வசனத்தில் சொல்லுகிறார், இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கும் நம் தேவன். ஆபிரகாமுக்கு அவன் தான் விசுவாசித்த பிரகாரமாய் அவன் இல்லை என்று சொல்லுகிற ஒரு சூழ்நிலையிலும் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைத்த என் ஆண்டவர் அவனுக்கு ஒரு சந்ததியை ஏற்படுத்தி தருகிறார். 18 வசனம், உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். விசுவாசம் என்றால் நம்பிக்கைக்கு ஏதுமில்லாத இடத்துல, நம்பிக்கைக்கு வாய்ப்பே இல்லாத இடத்துல இதெல்லாம் நடக்குமா பாஸ்டர்? அந்த இடத்துல நம்ம விசுவாசிச்சோம்னா நிச்சயம் நம் வாழ்க்கையில நிறைவேறும். அருமையானவர்களே, ஒரு பணக்காரர் ஒருவர் சபைக்கு கடந்து சென்றிருந்தாராம். அந்த பணக்கார ஒருத்தர் கிட்டத்தட்ட 60 லட்சத்திற்கும் மேலான ரூபாய் கடன் உள்ளவராய் காணப்பட்டாராம். அவர் சபை ஆராதனை முடிந்ததும் சபைக்கு நேராக கடந்து சென்று தன் போதகரிடத்தில் ஜெபித்தாராம், நீயோ கடன் வாங்காதிருப்பாய், அநேகருக்கு கடன் கொடுப்பாய் என்று சொல்லுகிற வேதம் என் வாழ்க்கையில் நிஜமாகணும்னு சொல்லி, என் கடன் பாரங்கள் எல்லாம் மாறணும்னு சொல்லி எனக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணுங்க பாஸ்டர் அப்படின்னு பாஸ்டர் ப்ரேயர் பண்ணி அனுப்புகிறாரு. அந்த வாரத்தில் நியூஸ் பேப்பரில் ஒரு மெசேஜ், ஒரு செய்தி வருது, 6000 ரூபாய் கடனின் நிமித்தமாக ஒரு கணவனும் மனைவியும் தங்கள் உயிரை மாய்த்து கொண்டார்கள், தற்கொலைக்கு நேராக சென்று தங்கள் உயிரை இழந்து விட்டார்கள் என்று சொல்லி. இந்த பாஸ்டர் யோசிச்சு பார்க்குறாரு, 60 லட்சம் கடனுடையவன் விசுவாசத்தோடு ஆண்டவர் எனக்கு கடனிலிருந்து வெளியே வருவார், உதவி செய்வார்னு சொல்லி இருக்கும்போது 6000 ரூபாய் கடனுக்கு ஆண்டவரை நம்பாத ஒருவன் இந்த உலகத்தை விட்டு கடந்து போகிறானே, இது வல்லவா விசுவாசம்? நாம் விசுவாசிப்போம். எதை விசுவாசிப்போம்? நான் சம்பளம் வாங்குறேன் அதனால நான் கடன் அடைப்பேன் விசுவாசிக்கிறது இல்லை, அது நம்புறது. நம்புறதுக்கு வாய்ப்பே இல்லை. இந்த 60 லட்சம் ரூபாய் கடன் அடைக்கிறதுக்கு இவர் தலை குத்துறேன் நின்னாலும் அங்கே நடக்க போறதில்லை. ஆனால் நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் எனக்கு செய்வார்னு சொல்லி பல கனிகளை திறந்து ஆண்டவர் என்னுடைய தேவைகளை சந்தித்து, நீயோ கடன் வாங்காத இருப்பா, அநேகருக்கு கடன் கொடுப்பா என்ற வாக்கு தத்தம் என் வாழ்க்கையில நிறைவேற கர்த்தர் கிருபை செய்வார். வேதம் சொல்லுகிறது, அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு ஏதுமில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான் ஆபிரகாம். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும்போது தன் சரீரம் செத்து போனதையும் சாராளனுடைய கர்ப்பம் செத்து போனதையும் எண்ணாதிருந்தான். நம் அநேக சூழ்நிலைகளிலே நம்மளுடைய வருத்தங்கள், நம்மளுடைய தடைகளை தான் நம்ம பார்க்குறோமே தவிர தடைகளை தகர்த்து போடுகிறவரை பார்க்கறது கிடையாது. வேதம் சொல்லுகிறது, அவன் விசுவாசத்தினாலே தன்னுடைய பலவீனத்தை அவன் சிந்திக்கவில்லை. நாம பலவீனத்தை தான் சிந்திக்கிறோம். அவனுடைய சரீரம் செத்து போனதை அவன் சிந்திக்கவில்லை, சாராளனுடைய கர்ப்பம் செத்து போனதையும் அவன் சிந்திக்கவில்லை. ஏன்னா அவன் யாரை குறித்து சிந்தித்தானால், இந்த தடைகளை எல்லாம் தகர்த்து போடுகிற தேவனை குறித்ததான சிந்தனையோடு இருந்தான். தேவனுடைய வாக்கு தத்துவத்தை குறித்து அவன் அவிசுவாசியாய் சந்தேகப்படாமல்
தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராயிருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவனானான். இந்த காலை வேளையில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பெயர் சொல்லி அழைக்கும் ஆண்டவர் என்ற தலைப்பின் கீழாக ஆபிரகாமை உதாரணமாய் கொண்டு நான் ஒரு சில காரியங்களை பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். ஆபிரகாமை குறித்து வேதம் சொல்லுகிறது, தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் அவன் வல்லவனானான். நம்மளுடைய விசுவாசம் அநேக சூழ்நிலைகளில் செத்துப்போன விசுவாசமாக இருக்கிறது. நம்பிக்கை கூறுகள் இல்லாத சூழ்நிலையில் நான் விசுவாசிக்க முடியாமல் தவிக்கிறோம். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு சொல்லுகிற யோசனைகள் அடிக்கடி நம் வாழ்க்கையில் கடந்து வரும் பொழுது ஆபிரகாமை குறித்து நாம் சிந்திக்கிறோம். ஆபிரகாம் தன்னுடைய வாழ்க்கையில் ஏதுவல்லாத காரியம், இது சம்பவிக்க என்னுடைய வாழ்க்கையில் வாய்ப்பே இல்லை என்கிற சூழ்நிலையில் தன் தேவனை சொந்த ரட்சகராக ஏற்றுக்கொண்டு தேவனை விசுவாசிக்க ஆரம்பித்தான். அவன் வல்லவனானான் விசுவாசனத்தில். அவனுடைய சரீரம் செத்து போனதையும் தன்னுடைய சாராளனுடைய கற்பம் செத்து போனதையும் குறித்து அவன் நினைக்க கூட இல்லை. இது இவைகளின் மத்தியில் ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதத்தை செய்வார் என்று சொல்லி அவன் நம்பிக்கையோட காத்திருந்தான். அருமையானவர்களே, மைக்கேல் ஏஞ்சலோ அப்படின்னு சொல்லுகிற ஒரு சிற்பி இருந்தாராம். இந்த சிற்பி தன்னுடைய நண்பர்களோடு சேர்ந்து காட்டுக்கு ஒரு நாள் பிரயாணப்பட்டு சென்று கொண்டிருந்தார். காட்டினுடைய உட்பகுதியில் கடந்து சென்று கொண்டிருக்கும் பொழுது ஒரு கருப்பு பாறை என்ன பண்ணிச்சிருந்துச்சு, கருங்கல்லாலான ஒரு பெரிய பாறை. மைக்கேல் ஏஞ்சலோ தன்னுடைய நண்பனை பார்த்து சொன்னாராம், எவ்வளவு அழகான ஒரு தேவ தூதன் நிற்கிறார் பார் என்று சொல்லி. இந்த நண்பனுக்கு தலைகால் புரியல, தேவ தூதன் ஏன் கண்ணில் படலையே, எப்படி இந்த மைக்கேல் ஏஞ்சலோ கண்ணில் படுறாருன்னு சொல்லி அந்த கல்லை மேலேக்கும் கிழக்கும் பார்க்குறாரு. ஆனால் மைக்கேல் ஏஞ்சலோ சொல்கிறாரு, அழகான தேவதூதன் நிற்கிறாரு பார் அப்படின்னு சொல்லி. இந்த ஃப்ரெண்டு மேலேயும் கார் பாறை மேலெல்லாம் ஏறி இறங்கி பார்க்குறாரு, எங்கேயாவது ஒரு சின்ன ரூபமாவது இருக்குமான்னு சொல்லி. அது வெறும் கல் பாறையாக மாத்திரமே இருந்தது. அது சகோதரர்கள் சகோதரிகள் அவங்களுடைய நண்பர்கள் எல்லாம் சேர்ந்து அந்த காட்டினுடைய உட்பகுதியில் கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கலாம்னு சொல்லி அந்த கருங்கல்க்கு கொஞ்சம் அந்த பக்கம் போயிட்டு என்ன பண்ணாங்க, ரெஸ்ட் எடுக்கிறாங்க. மைக்கேல் ஏஞ்சலோ தன்னுடைய பையில் இருந்த ஒரு சிறு உளியையும் சுத்தியலையும் எடுத்துக்கொண்டு இந்த கல்லுக்கு நேராக கடந்து சென்றாராம். அவங்க அங்கே ரெஸ்ட் எடுத்து முடிக்கிறதுக்கு முன்னால் கொஞ்ச நேரம் டைமில் இந்த பெரிய பாறையை செதுக்க முற்பட்டார். அவர் செதுக்கி எடுக்கும் பொழுது அதனுள் ஒரு தேவ தூதனுடைய வடிவத்தில் அந்த கல்லை என்ன பண்ணுறாரு, உருவாக்குகிறார். தன்னுடைய நண்பன் ஆழ்ந்த நித்திரைக்கு கடந்து சென்று நல்லா ரெஸ்ட் எடுத்துட்டு நல்லா ஃப்ரெஷ்ஷாகிட்டு வெளியே வந்து பார்த்தா கருங்கல் இல்லை, அந்த இடத்துல அழகான தேவ தூதன் இருக்கிறார். இவர் ஆச்சரியப்பட்டார். இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கும் ஆண்டவர் கூட நம்மளுடைய கண்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளவே முடியாத ஒரு சூழ்நிலையில் அந்த இடத்துல கர்த்தர் அற்புதத்தை செய்கிறார். ஆபிரகாமை ஒரு கிழவனாக இந்த உலகம் பார்த்தது, ஆபிரகாமை சரீரம் செத்தவனாக இந்த உலகம் பார்த்தது, சாராளை கற்பம் செத்தவளாக இந்த உலகம் பார்த்தது. அதை தான் நம்ம வாசிக்கிறோம் ரோமரின் புஸ்தகம் 4 கடைசி பகுதியில். ஆனால் ஆண்டவர் ஆபிரகாமை எவனமாக பார்த்தார், ஒரு பெரிய சந்ததியினுடைய தகப்பனாக பார்த்தார். சாராளை எப்படி பார்த்தார், ஒரு பெரிய சந்ததியினுடைய தாயாக பார்த்தார். அந்த சந்ததியை எப்படியாக ஒரு மனுஷன் பார்த்திருப்பான், ஒரு குழந்தை ரெண்டு குழந்தை அப்படின்னு இல்லை. ஆண்டவர் அவனுடைய சந்ததியை எவ்வண்ணமாக பார்த்தார், வானத்தின் நட்சத்திரங்களைப் போலவும் மண்ணைப் போலவும் மணலைப் போலவும் திரளாய் பெருக பண்ணுவேன் என்று சொல்லி என் ஆண்டவர் காண்கிறார். அருமையானவர்களே, இன்றும் நம்மளுடைய வாழ்க்கையை நாம் எவ்வாறாக பார்த்து கொண்டிருக்கிறோம்? நம்மளுடைய வாழ்க்கையை சாதாரணமாக ஒரு மனுஷனை போல நான் வாழ்ந்துட்டுருக்கிறேன் அப்படின்னு இல்லை, என்னை குறித்ததான கர்த்தருடைய திட்டங்களும் தீர்மானங்களும் அவைகள் சொல்லி முடியாது என்று சொல்லி நாம் விசுவாசிக்கும் பொழுது இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கும் நம் ஆண்டவர். ஒரு கல்லை ஒரு கல்லாக ஒரு மனிதன் பார்க்கிறான், ஆனால் சிற்பியோ ஒரு கல்லை உரலாக பார்க்கிறான், ஒரு கல்லை அம்மியாக பார்க்கிறான், ஒரு கல்லை ஒரு சிலையாக பார்க்கிறான். ஒரு மரத்தை ஒரு மரமாக ஒரு மனிதன் பார்க்கிறான், அந்த மரத்தை கார்பெண்டரை நீங்கள் பார்க்க சொன்னீங்க அப்படின்னா ஒரு சட்டத்தை அந்த மரத்தில் பார்ப்பான், ஒரு ஜன்னலை பார்ப்பான், ஒரு கதவை பார்ப்பான், ஒரு ஸ்டூலை பார்ப்பான், ஒரு சேரை பார்ப்பான். ஒரு மனிதன் ஒரு மரத்தை பார்ப்பதற்கும் ஒரு கார்பெண்டர் ஒரு மரத்தை பார்ப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் உண்டு. ஒரு சிற்பி ஒரு கல்லை பார்ப்பதற்கும் ஒரு மனிதன் ஒரு கல்லை பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. நான் என்னுடைய சுய சிந்தனையை வைத்து என் வாழ்க்கையை பார்ப்பதற்கும் கிறிஸ்துவில் இருந்த சிந்தனை எனக்குள்ளாக இருந்து என்னுடைய வாழ்க்கையை பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே,
உன்னுடைய வாழ்க்கையில கர்த்தர் வைத்திருக்கிற திட்டங்கள் அவைகள் மகா பயங்கரமானவைகள். நான் உன்னோடு இருந்து செய்யும் காரியங்கள் மகா பயங்கரமா இருக்கும் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஆனா நாம, ஆமா, நம்ம அப்பா அம்மா இருக்கிற சூழ்நிலைக்கும் நம்ம குடும்பம் இருக்கிற சூழ்நிலைக்கும் நாம் படிக்கிற படிப்புக்கும் என்னுடைய வாழ்க்கை எப்படியா மாறப்போது, நாம சந்தேகப்பட்டு கொண்டு இருக்கிறோம். சந்தேகப்படாமல் விசுவாசி கர்த்தரை. ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லாதவைகளை நான் இருக்கிறவைகளாக பெயர் சொல்லி அழைக்கிற ஆண்டவர் என் ஆண்டவர் என்று சொல்லி. சாராளுடைய வாழ்க்கையில நகைப்பு ஏற்படுகிறது. ஆபிரகாம் இதை கேட்ட மாத்திரத்தில் சிரித்து விடுகிறான். எங்க என் வாழ்க்கையில இதெல்லாம் எங்க நடக்க போகுது, என்னுடைய சரீரம் செத்து போனத. ஆகிலும் வேதம் சொல்லுகிறது ரோமரின் புஸ்தகத்துல, அவன் கர்த்தரை விசுவாசித்தான். அவன் கர்த்தரை விசுவாசிப்பதில் வல்லவன் ஆனான். தன்னுடைய குறைகளை அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை, தன்னுடைய தடைகளை அவன் சிந்தித்துக் கொண்டிருக்கவில்லை. தடைகளை தகர்த்து போடுகிற கர்த்தரை சிந்தித்துக் கொண்டிருக்கிறான். இந்த காலை வேளையிலும் இந்த செய்தியை கேட்டுக் உங்களை பார்த்த ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் பிரச்சனையை பார்க்காதீங்க, பிரச்சனைகளை தகர்த்து போடுகிற ஆண்டவரை பாருங்க. ஏன்னா நம் ஆண்டவருக்கு ஒரு பெயர் உண்டு, அவர் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கும் ஆண்டவர் என்று சொல்லி. லூக்கா எழுதின சுவிசேஷத்தில் நீங்க வாசிச்சு பார்ப்பீங்கன்னா, மார்த்தாள், மரியாள், லாசரு என்கிற மூன்று பேர் ஒரு குடும்பத்தில் வாசம் செய்கிறார்கள். அவ்வப்போது ஆண்டவர் இந்த பக்கத்தில் இருந்து அந்த பக்கம் போகுதும், அந்த பக்கத்தில் இருந்து இந்த பக்கம் வரும்பொழுதும் இந்த குடும்பத்தை சந்தித்தவராக கடந்து சென்றார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒரு முறை ஆண்டவர் இந்த குடும்பத்தை சந்தித்து செல்கிறார், லாசருவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு. நமக்கு எல்லாருக்குமே இந்த கதை தெரியும். லாசருவுக்கு உடம்பு சரியில்லாம போயிருச்சு, எவ்வளவோ மருத்துவத்தை பார்க்கிறார்கள், ஆனாலும் அது பிரயோஜனமற்றதாய் அவன் மரித்து போகிறான். மரித்து போன சூழ்நிலையில அவனை தூக்கி எடுத்து அடக்கம் பண்ணிடுறாங்க. இவர்களுடைய சிந்தனை எவனமாக இருக்கிறது, இயேசுவானவருக்கு சொல்லிட்டாங்க, ஆனா இயேசுவானவருக்கு சொல்லிட்டு இந்த சடலத்தை எடுத்து அடக்கம் பண்ணிடுறாங்க. ஏன்னா இந்த சடலம் நார ஆரம்பித்து விடும். ஒரு சரீரம் மரித்து போகிறது என்றால், ஒரு மனிதன் இந்த ஜீவனை இழந்து போகிறானால் அந்த சரீரம் நாற்றம் எடுக்கும். அதனால தான் போய் மாலை போடுறாங்க, ஊதுவத்தி கொளுத்துறாங்க, மெழுகுவர்த்தி வைக்கிறாங்க, சென்ட் அடிக்கிறாங்க, என்னமோ பண்ணி அந்த சரீரத்தினுடைய நாற்றம் மேலோங்காமல் இருப்பதற்கான முயற்சிகளை அவர்கள் செய்கிறார்கள். இந்த மனிதன் மறித்து போனான், லாசரு, இந்த லாசருவை தூக்கி எடுத்து என்ன பண்ணிடுறாங்க, அடக்கம் பண்ணிடுறாங்க. அடக்கம் பண்ணின மாத்திரத்தில் ஒரு நாள் ஆகுது, ரெண்டு நாள் ஆகுது, மூணு நாள் ஆகுது, நாலாவது நாள் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கடந்து வரும்பொழுது மார்த்தாள் மரியாள் சொல்கிறாங்க, நீர் இந்த இடத்துல இருந்திருந்தீரானால் இந்த காரியம் சம்பவித்திருக்காது. சொல்லிட்டு சொல்கிறாங்க, ஆண்டவர் சொல்கிறார், இந்த கல்லை புரட்டுங்கள் சொல்லி. அந்த இடத்துல மார்த்தாள் மரியாள் சொல்கிறாங்க, நான்கு நாட்கள் ஆகுமே, ஆனதே நாருமே என்று சொல்லி. நாலு நாள் ஆயிடுச்சு, இது நாற்றம் எடுக்கும் இந்த சரீரம் சொல்லி சிந்திப்பது ஒரு மனிதனுடைய பார்வையில். ஆனா கர்த்தருடைய பார்வையில இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் அழைக்கும் ஆண்டவர். அங்க உயிரே இல்லை அந்த சடலத்துக்கு, ஆனா அந்த சடலத்தின் மீது நான் உயிரை தருவேன் என்றும், அந்த ஜீவன் மறுபடியும் அந்த சரீரத்திற்குள் வரும் என்றும், மரித்த லாசரு உயிரோடு நிற்பான் என்றும் என் ஆண்டவருடைய ஆவிக்குரிய கண்கள் கண்டதல்லவா. அந்த காண்கிற அந்த ஆவிக்குரிய கண்களை நாமும் பெற்றுக்கொள்வோமானால், நம்மை சுற்றிலும் வருகிற பிரச்சனைகளை, போராட்டங்களை பிரச்சனைகளாகவும் போராட்டங்களாகவும் நான் பார்க்க மாட்டேன். என்னுடைய ஆண்டவர் என்னை உயர்த்தி கொண்டிருக்கிறார் என்பதற்கு உதாரணமாக நான் இதை எடுத்துக்கொள்வேன். நேற்று தினத்திலும் ஒரு சகோதரி எனக்கு ஃபோன் பண்ணி சொன்னாங்க, ஒரு சின்ன வீட்டை நாங்கள் கட்டலான்னு சொல்லி யோசித்தோம், ஆனால் ஏகப்பட்ட பிரச்சனை, பொறாமை, வைராக்கியம், சண்டை, என்னை சுற்றிலும் இருக்கிறவர்களும் உற்றார் உறவினர்கள் மத்தியிலும் ஏகப்பட்ட பிரச்சனைகளின் வாயிலாக நான் கடந்து சென்று கொண்டிருக்கிறேன், எனக்காக செவித்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லி சொல்லிட்டு அவங்களே சொல்கிறாங்க, நெருக்கம் எப்போ வருமோ அப்போ தான் வளர்ச்சி வரும்னு எனக்கு தெரியும். இவ்வளவு நாள் சும்மா ப்ரேயர் பண்ணிட்டு இருந்தேன், சாதாரணமாக இப்போ தான் உண்மையாக ப்ரேயர் பண்ண ஆரம்பித்தேன்னு சொல்லி நசனே. உண்மையாக ப்ரேயர் பண்ணால் தான் நெருக்கம் வரும், நெருக்கம் வந்தால் தான் வளர்ச்சியும் கூட சேர்ந்து என்ன பண்ணும், வரும்னு சொல்லி. அப்போது நம்ம ப்ரேயர் பண்ணுறோம், பைபிள் வாசிக்கிறோம், பாட்டு பாடுறோம், ஆனால் கிறிஸ்துவில் இருந்த சிந்தனை இல்லாமலேயே இவைகளை செய்வதற்கும், இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கும் ஆண்டவர் என் ஆண்டவர் என்கிற ஞானத்தோடு இந்த காரியங்களை நான் செய்வதற்கும் எத்தனை பெரிய வித்தியாசம். ஆபிரகாம் சாராளனுடைய வாழ்க்கையில இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைத்தார் நம் ஆண்டவர். ஒரு கல்லை சிற்பி பார்ப்பதற்கும் மனிதன் பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஒரு மரத்தை கார்பெண்டர் பார்க்கறதுக்கும் ஒரு சாதாரணமான மனுஷன் பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு. ஆபிரகாமை ஜனங்கள் பார்ப்பதற்கும் என் தேவன் கண்டதற்கும் வித்தியாசம் உண்டு. லாசருவினுடைய மரித்த அந்த சடலத்தை ஒரு மனுஷி பார்ப்பதற்கும் என் தேவன் பார்ப்பதற்கும் வித்தியாசம் உண்டு.
மனுஷை பார்க்கும்போது சொல்றார் அது செத்து போன சரீரம் அது நாறும் என்று சொல்லி, ஆனால் தேவன் சொல்கிறார் அது உயிர் பிழப்போற சரீரம் அது மறுபடியும் எழுந்து வரும் என்று சொல்லி. நடந்தது என்ன? ஆண்டவர் சொல்றாரு எழுந்து வா, அவர் கண்ணீர் விட்டு சொல்லுகிறார். இந்த இடத்துலேருந்து லாசருவானவன் எழுந்து வருகிறதாக வேதம் நமக்கு சொல்லுகிறது. நம்மளுடைய வாழ்க்கையில் இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கும் ஆண்டவர் இந்த காலை வேளையில் மூன்றாவதாக சவுலை குறித்து நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். சவுல் யாராக இருந்தான்? அப்போஸ்தலாகிய பவுலாய் மாறுவதற்கு முன்பாக அப்போஸ்தலாகிய பவுல் சவுலாய் இருந்தார். சவுலினுடைய ஆரம்ப வாழ்க்கை எவனமாக இருந்தது? தன் மதத்திற்காக வைராக்கியம் கொண்டவனாய் காணப்பட்டார். கிறிஸ்துவுக்கு விரோதமான காரியங்களில் ஈடுபட்டு கொண்டிருந்தார். ஒரு சாதாரணமான விசுவாசியையோ சபையையோ ஊழியத்தையோ பார்த்தால் அவனுக்கு பொறுக்காது. தூக்கி எடுத்து போட்டு கவுத்தி எல்லாத்தையும் தூக்கி ஜெயிலில் போட்டு சிறைச்சாலைகளை அடிமைப்படுத்தி அவர்களை சிறுமைப்படுத்துகிற ஒரு சுபாவம் கொண்டவனாக அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாய் காணப்படும் பொழுது வாழ்ந்தான். ஆனால் இந்த சவுலை ஜனங்களை வண்ணமாக பார்த்திருப்பார்கள். ரொம்ப மோசமானவன், கொடூரமானவன், கொடுமையானவன், அழிப்பதற்காகவே பிறந்திருக்கிறான், யார் பத்த பிள்ளைய இப்படி பண்ணுறாய்வன் அப்படி சொல்லி மனிதர்கள் சிந்தித்திருப்பார்கள். ஆனால் ஆண்டவர் சவுலை எவனமாக சிந்தித்தார்? என் ஊழியக்காரன், என் ஊழியக்காரன். புதிய ஏற்பாடு பகுதியில் பல பகுதி, அதாவது பர்சன்டேஜில் பார்த்தா 50% மேலே புதிய ஏற்பாடு பகுதியில் அப்போஸ்தலனாகிய பவுல் என்ன பண்ணியிருக்கிறார், எழுதியிருக்கிறார், என் நாமத்தை பிரஸ்தாபப்படுத்துவதற்காக பிறந்தவன், ஏற்ற வேளையில் அவனை என் வசமாய் நான் திருப்புவேன் என்று சொல்லி ஆண்டவர் அவருடைய பார்வையில் அப்போஸ்தலனாகிய பவுலை சவுலாக இருந்த பொழுது பார்த்ததற்கும் சவுலை ஒரு ஜனம் பார்ப்பதற்கும் வித்தியாசம் இருந்ததா? நிச்சயம் இருந்தது. அதுதான் ஆண்டவர் சொல்கிறாரு, பேதுருவை பார்த்து சொல்கிறார் என் பின்னே வான்னு சொல்லி. பேதுரு சொல்கிறாரு, ஆண்டவரே உன் மார்பிலே படுத்திருந்த யோவானின் காரியம் என்ன? ஆண்டவர் சொல்கிறாரு, அவன் இருப்பதற்கு நான் சித்தம் கொண்டிருந்தேன், ஆனால் உனக்கு என்ன வேலை, நீ வா அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்படின்னா ஒரு மனுஷனை அவன் செய்த பாவத்தை ஆண்டவரே மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறாரு, ஆனால் மனுஷனாகிய நான் மன்னிக்கிறதுக்கு ரெடியாக இல்லை. ஒரு பாவத்திலிருந்து மீட்டெடுப்பதற்கு ஆண்டவர் ரெடியாக இருக்கிறாரு, ஆனால் அந்த பாவத்தை விடுறதுக்கு நமக்கும் மனசு இல்லை. ஆனால் கிறிஸ்துவில் இருந்த சிந்தனை என்னைக்கு நமக்குள்ளே வருதோ அன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கை அப்படியே டோட்டல் சேஞ்ச் என்ன பண்ணும் பார்க்கும். இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிற காரியம், ஆண்டவர் உங்களிடத்திலிருந்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கும் ஆண்டவரை நாம் பூரணமாய் விசுவாசிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அருமையானவர்களே, நான் விசுவாசம் அப்படின்னு சொல்லும்போது ரோமரின் புஸ்தகம் 4 கடைசி பகுதிகளில் நீங்கள் வாசிச்சிங்க அப்படின்னா, அந்த ஆண்டவரை ஆபரகாம் ஏவன்னமாக விசுவாசித்தான், ஆனால் அவன் நிச்சயத்து விசுவாசித்தான். என்னுடைய சரீரம் செத்துப்போச்சு, என்னுடைய மனைவியினுடைய கர்ப்பம் செத்துப்போச்சு, எனக்கு இருக்கிற தடைகளை தாண்டி என்னுடைய சந்ததி வருமானு எனக்கு தெரியல, ஆனாலும் ஆண்டவர் சொன்னார் வரும்னு, அதனால் நான் விசுவாசிக்கிறேன். பைபிள் சொல்கிறது அவன் விசுவாசத்திலே வல்லவனானான். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைய, உங்களுடைய விசுவாசம் ஏவன்னமாக இருக்கிறது? உங்களுடைய விசுவாசம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கும் ஆண்டவரை குறித்ததான விசுவாசமாக இருக்கிறதா? இன்று என்னுடைய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்னு நீ நினச்சி உன்னுடைய வாழ்க்கை முழுவதையுமா நீ கணக்கு பண்ணாத. ஏன்னா அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் உன்னுடைய வாழ்க்கையை மாற்றுவதற்கு போதுமானவராக இருக்கிறார். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை நான் செய்வேன் என்று சொல்லி சொன்னார். இந்த காலை வேளையில் கூட உங்கள் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார் என்பதை நீ தீர்க்கமாய் விசுவாசியுங்கள். அது ஊழியக்காரர் மூலமாக செய்வாங்க, அவங்க மூலமாக செய்வாங்க, இவங்க மூலமாக செய்வாங்கன்னு சொல்லி சொல்லாதீங்க. எப்பவுமே அப்படி நினைக்காதீங்க. என் மூலமாக கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார், என் மூலமாக பிசாசுகளை கர்த்தர் விரட்டுவார், என் மூலமாக சத்ருவின் சூழ்ச்சிகளை கர்த்தர் தகர்த்து போடுவார்னு சொல்லி உனக்கு நீ விசுவாசமான வார்த்தைகளை சொல்லி உன்னை உற்சாகப்படுத்திக்கொள். சங்கீதங்களின் புஸ்தகம் 46 சங்கீதத்தில் வேதம் சொல்லுகிறது, என் ஆத்துமாவே ஏன் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய், தேவனை நோக்கி காத்திரு, அவரிடத்திலிருந்து ரட்சிப்பும் சந்தோஷமும் கடந்து வரும் என்று சொல்லி சங்கீதக்காரன் சொல்லுகிறதை நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் மறக்கக்கூடாது. பிரச்சனை வருதா, போராட்டம் வருதா, அழைத்தவர் உண்மையுள்ளவர், இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கிற ஆண்டவர் என்னோடு இருக்கும் பொழுது இருக்கிறதை பாத்திரம் விசுவாசித்து வாழ்கிறதல்ல வாழ்க்கை, இல்லாதவைகளையும் உருவாக்குகிற ஆண்டவர் தான் வாழ்க்கை. ஆண்டவர் ஆகாரை பார்க்கிறார், வனாந்தரத்திலே பாலைவனத்திலே நின்று கொண்டிருக்கும் பொழுது என் குழந்தைக்கு கொஞ்சம் தண்ணி கூட இல்லையேன்னு சொல்லும் பொழுது என் குழந்தை சாவதை நான் பார்க்க மாட்டேன்னு சொல்லி தான் ஆகார் சொல்கிறார். ஆனால் ஆண்டவர் சாகிறதுக்காக இல்லை இந்த குழந்தைன்னு சொல்லி பக்கத்தில் ஒரு துறவை உண்டு பண்ணி அந்த இடத்துல இருந்து தண்ணீரை என்ன பண்ணுறாரு,
வர வைக்கிறார். மனுஷனுடைய பார்வையில் இந்த குழந்தை இன்னும் கொஞ்சம் நேரத்தில் சேர்த்துறோம், ஆனால் கர்த்தருடைய பார்வையில் இல்லை, இது வந்து ஒரு பெரிய சந்ததியாகும். இஸ்மவேல் நான் சாவதற்காக உருவாக்கவில்லை, நான் ஒரு பெரிய சந்ததியாய் மாற்றுவதற்காக நான் உருவாக்கினேன். மோசையினுடைய அம்மாவனுடைய சிந்தனை, என்னுடைய மோசே அவ்வளோதான், என்னுடைய 3 மாதம் இருந்தான், இனி எங்கே வேணுமோ போகட்டும், விட்டுடலாம் அப்படி சொல்லி விட்டுட்டாங்க. ஆனால் கர்த்தருடைய பார்வையானது அந்த மோசையின் வைக்கப்பட்ட அந்த நாணல் பெட்டியோடு சேர்ந்து செல்கிறது. இந்த மோசையை சாவதற்காக அல்ல, இந்த மோசையை கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டி எழுப்புவதற்காகவும் இஸ்ரவேலில் அடிமைப்பட்டிருக்கிற ஜனங்களை விடுதலையாக்குவதற்காகவும் நான் ஏற்படுத்தினேன் என்று சொல்லி ஆண்டவர் அவன் மீது வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும், கர்த்தருடைய பிள்ளைகளை ஆண்டவர் உங்கள் மீது வைத்திருக்கிற திட்டங்களும் தீர்மானங்களும் அவைகள் சொல்லி முடியாது, அவைகளால் உங்களை சிந்தித்து பார்க்க முடியாது. ஒரு மனுஷனுடைய சிந்தனைக்கும் அப்பாற்பட்ட செயல்களை உன் வாழ்க்கையில் ஆண்டவர் செய்வார். அநேகர் ஆச்சரியப்படத்தக்களவில் கர்த்தர் உன் மூலமாக பலத்த கிரியைகளை செய்வார். வேதம் சொல்லுகிறது, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கும் ஆண்டவர் நம் ஆண்டவர் அம்மையானவர்களே. அந்த இருக்கிறவைகளாய் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாய் பெயர் சொல்லி அழைக்கும் ஆண்டவர் நம்மக்கிட்ட இருக்கும்போது இல்லைன்னா இல்லை இல்லை இல்லைன்னு சொல்லி நம்ம கவலைப்பட வேண்டியது அவசியமே இல்லை. காணா ஒரு கல்யாணத்தில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா திராட்சை ரசம் இல்லை, திராட்சை ரசம் இல்லைன்னு சொல்லி நம்ம யோசிக்கிறோம், எல்லாரும் யோசிக்கிறாங்க. ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இல்லை திராட்சை ரசம் இருக்குது, அந்த தொட்டியில் நீங்கள் தண்ணியை ஊற்றுங்க, அந்த கற்சாடியில் நீங்கள் தண்ணியை நிரப்புங்க, இருக்கு இல்லைன்னு இல்லை இருக்குது ஊற்றுங்க அப்படின்னு சொல்லி தண்ணீரை தான் ஜனங்க பார்க்குறாங்க. ஆனால் தண்ணீருக்கும் அப்பாற்பட்டு இருக்கிற அந்த திராட்சை ரசத்தை என் தேவனுடைய கண்கள் கண்டது. அருமையான தேவனுடைய பிள்ளைகளை தூக்கி எறியப்பட்ட ஒரு மூலையில் இருக்கிற நம்ம ஆண்டவர் ஒரு பெரிய மூளைக்கல்லாக எடுத்து நம்மை வைத்து ஆண்டவர் நம்மூலமாக ஒரு பெரிய சபையை நம்மூலமாக ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கட்டி எழுப்ப வேண்டும் என்று விரும்புகிறார். நம் ஆண்டவருக்கு ஒரு பேர் உண்டு, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கும் ஆண்டவர். 3 பேரை பற்றி நான் சொன்னேன், 1 ஆபிரகாம் சாராள், 2 லாசரு அவனுடைய மரித்த சம்பவமும், 3வதாக அப்போஸ்தலனாகிய பவுல் சவுலாக இருந்த பொழுது அவனுடைய வாழ்க்கையில் ஒரு பெரித்த மாற்றம். ஆண்டவரை சுதரட்சகராக ஏற்றுக்கொண்ட பிறகு அவன் எத்தனை வைராக்கியம் உள்ளவனாய் மாறுகிறான். மனிதனுடைய கண்கள் அதெல்லாம் நினைச்சிருக்குமா, அதை நம்பி இருக்குமா? நிச்சயம் கிடையாது. நிச்சயம் எந்த ஒரு மனுஷனும் நினைச்சிருக்க மாட்டான், இந்த சபையை துன்புறுத்துகிறவன் சபையை கட்டுவான் என்று சொல்லி. ஆனால் கர்த்தருடைய கண்கள் அவனமாக அவனை கண்டதானால் நாம் யார் கர்த்தருடைய பார்வைக்கும் மிஞ்சி நாம் சிந்திப்பதற்கு இல்லை. இந்த காலை வேளையில் நாம் ஜெபிக்க போகிறோம். நாம் ஜெபிக்கும் பொழுது ஆண்டவரே, என் வாழ்க்கையில் ஏதோ சாதாரணமான ஒரு மனுஷனாக நான் நினைக்கக்கூடாது, என் மூலமாக நீர் செய்யும் காரியங்கள் மகா பயங்கரமாக இருக்கணும், அவர்களோடு இருப்பவரை காட்டிலும் என்னோடு இருக்கிறவர் பெரியவர் என்று எலிசா தீர்க்கதரிசி சொல்லும் பொழுது ஆண்டவரே அப்படிப்பட்ட சிந்தனை உடையவனாக என்னை நீங்கள் மாற்றுங்க ஏசப்பா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக பெயர் சொல்லி அழைக்க ஆண்டவரை போல நான் மாறணும் ஏசப்பா, என்னை நீங்கள் மாற்றுக்க முடிய சுபாவங்கள் என்னிலே மாற வேண்டும், நீர் கடவுள், நான் உம்முடைய பிள்ளை, ஆண்டவரே உம்முடைய சிந்தனைகளை எனக்கு தாங்கும். பாகால் தீர்க்கதரிசிக்கு முன்பாக எலியா தீர்க்கதரிசி நின்ற பொழுது இல்லை, அந்த இடத்துல நெருப்பு வர்றதுக்கு ஒரு வாய்ப்பும் இல்லை, ஆனால் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கும் ஆண்டவரை பார்த்து சொன்னார், இந்த இடத்துல அக்னியை ஊற்றுங்கப்பான்னு சொல்லி அந்த இடத்துல அக்னி பற்றி எரிகிறது. கர்த்தரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. அருமையானவர்களே, போய் சொல்ல மனுஷன் அல்ல, மனமாற மனு உத்தரணும் அல்ல. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளையே, என்னோடு சேர்ந்து இப்பொழுது நாம் ஜெபிப்போம். கர்த்தர் நம்மத்தில் பெரிய காரியங்களை செய்யும்படியாய் இந்த நாளில் தானே நம்மளுடைய வாழ்க்கையில் சந்தேகங்கள் மறையணும், அவநம்பிக்கைகள் மறையணும், அவிசுவாசங்கள் மறையணும். ஏன்னா ரோமரின் புஸ்தகம் 4வது அதிகாரம் பின்வரும் வசனங்களிலே நீங்கள் வாசிக்கும் பொழுது அந்த அவிசுவாச சிந்தனை எனக்குள்ளாக வராமல் இருப்பதற்காக நான் விசுவாச சிந்தனையிலே நான் மேலோங்கினேன் என்று சொல்லி ஆபிரகாம் சொல்லுகிறதை நாம் பார்க்கிறோம். அவிசுவாச சிந்தனை வருதா, இது எங்கே நடக்க போகுதுன்னு சொல்கிற கேள்விகள் நம்மத்தில் வருதா? நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்மத்தில் இருக்கும் ஆண்டவர் அவர் இருக்கிறவைகளை இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கும் ஆண்டவர். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சிலுவையில் மரித்த பொழுது பிசாசு நினச்சிருப்பான், இல்லை முடிஞ்சு போச்சு இவருடைய லைஃபு, அவ்வளோதான் சிலுவையில் அரைஞ்சிட்டோன்னா எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லி, இல்லை பிதாவினுடைய சித்தம் முடிந்து போக வேண்டும் என்பதற்காக அல்ல, நீ அடக்கம் பண்ணுறாசா, அதுக்கப்புறம் நான் அதிலிருந்து நான் விடுதலையை தருவேன்னு சொல்லி பிசாசானவன் வெட்கப்பட்டு போகும்படியா இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைத்தார். இல்லை அப்படின்னு சொல்கிற ஏசப்பா அந்த இடத்துல இருந்து அழைத்து மீட்டெடுத்து மறுபடியும் ரட்சிப்பை மறுபடியும் உயிரை கொடுத்து ஜீவனை கொடுத்து 3வது நாளில் உயிரோடு எழுந்து அவர் 40 நாள் பிரசங்கம் செய்து இந்த பூமியிலிருந்து பரலோக ராஜ்யத்திற்காக கடந்து சொல்லும்போது சொல்கிறாரு, நான் மறுபடியும் வருவேன், என்னுடைய பிள்ளைகளாய் நீங்கள் வாழ்வீர்கள், ஆனால் நிச்சயம் நீங்கள் பரலோக ராஜ்யத்திற்கு என்னோடு சேர்த்து கொள்ளப்படும் போகிறீர்கள்.
கண்களை மூடி ஜெபிப்போமா. ஆண்டவரே, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கும் ஆண்டவர் என்று சொல்லி இந்த நாளில் நாங்கள் கேட்டோம். ஆண்டவரே, நாங்கள் கேட்ட பிரகாரம் உம்முடைய பிள்ளைகளாய் நாங்கள் உம்முடைய சிந்தனை உடையவர்களாக எங்களை நீங்கள் மாற்றுங்க. மனுஷ சிந்தனையில் அல்ல கர்த்தாவே, உம்முடைய சிந்தனையோடு நான் காரியங்களை ஒவ்வொரு நாளும் நடத்த கத்த நீங்கள் கிருபை பாராட்டுங்கன்னு சொல்லி நாம் கண்களை மூடி ஜெபிப்போமா. மகா இறக்கமும் கிருபையும் நிறைந்தங்கள் அன்பின் பரலோக பிதாவே, ஆசீர்வதிக்கப்பட்டதான் இந்த நல்ல காலை வேலைக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ரோமரின் புஸ்தகம் 4 நாங்கள் வாசித்தோம் அப்பா, இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கும் ஆண்டவரே, ஆண்டவர் எங்கள் ஆண்டவர் தகப்பனே, நாங்கள் இல்லை என்று சொல்லுகிற இடத்திலே நீர் உருவாக்க போதுமானவராக இருக்கிறீரப்பா. சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், கடன் பாரங்கள் ஓயாமல், தகப்பனே வேலை இல்லாமல், படிப்பு இல்லாமல், நஷ்டப்பட்டு கஷ்டப்பட்டு வேதனைப்பட்டு கொண்டு இருக்கிற ஆண்டவரே, சகோதர சகோதரிகளை நம்முடைய கரங்களில் ஒப்பு கொடுக்குறோம். சரீர பலகீனத்தின் நிமித்தமாக, மன ரீதியான கஷ்டங்களின் நிமித்தமாக அப்பா, இவைகளின் மத்தியிலே இல்லாதவைகளை இருக்கிறவைகளைப் போல் அழைக்கும் ஆண்டவர் எங்களோடு இருக்கிறீர். இந்த பாவங்களில் இருந்தும், இந்த சாபங்களில் இருந்தும், இந்த அக்கிரமங்களில் இருந்தும், இந்த குற்றங்களில் இருந்தும், இந்த பாவங்களில் இருந்தும் கர்த்தர் எனக்கு ஒரு விடுதலையை தருவீர் என்று சொல்லி இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கும் ஆண்டவரை இவர்கள் சிந்தித்து பார்க்கும், நோக்கி பார்க்கும் இந்த வேளையில் தானே அவர்களுடைய சுபாவங்கள் மாறட்டும், அவர்களுடைய தடைகள் தகர்க்கப்படட்டும், அவர்களுடைய ஆண்டவரே சுபாவங்கள் மாறி அவர்கள் முன்பாக இருக்கிற எல்லா தடைகளும் ஆண்டவரை தகர்ந்து போக கர்த்தர் நீங்க கிருபை செய்ய போறதற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம். பரிசுத்தாவியானவரே, இந்த உம்முடைய சிந்தனை எங்களுடைய வாழ்க்கையில எப்போதும் காணப்பட நான் ஜெபிக்கிறேன் அப்பா. சேனல் ஆசீர்வதிங்க, ப்ரோக்ராம் ஆசீர்வதிங்க, அடியனையும் நீர் எடுத்து பயன்படுத்துகிறீர், உமக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து உம்முடைய நாம மகிமைப்படும்படியாக எடுத்து பயன்படுத்துங்கப்பா. இல்லாதவைகளை இருக்கிறவைகளை போல் அழைக்கும் என் ஆண்டவர், நீங்க பெரிய காரியங்களை எங்கள் வாழ்க்கையில நீங்க செய்யுங்க, அற்புதம் செய்யுங்கப்பா, அதிசயம் செய்யுங்க. உம்முடைய மேலான ஆசீர்வாதங்களை நாங்கள் சுதந்திரித்துக் கொள்ள வாஞ்சிக்கிறோம். தாழ்த்தி உம்முடைய கரங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். ஆசீர்வதியும் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் பரலோக பிதாவே, ஆமென்.